Hello friends, welcome to my YouTube channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது வந்து ஆரி வர்க் பண்றதுக்கு பேசிக்கா என்ன மெட்டீரியல்ஸ் வேணும்ங்கிறது. இது ஸ்டாண்ட், ஆரி ஸ்டாண்ட். இது வந்து ஃப்ரேம், 18 இன்ச் ஃப்ரேம் வாங்கியிருக்கேன். இந்த ஆரி ஸ்டாண்ட 18 இன்ச் ஃப்ரேம் செட் ஆகும். அதை விட சிறுசும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சிறுஸ்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா இந்த ஸ்க்ரூ வச்சு நீங்க லூஸ் பண்ணிக்கலாம், டைட் பண்ணிக்கலாம். இது வந்து காடா கிளாத். இது வந்து உங்க இஷ்டம் தான், நீங்க 1 மீட்டர் வாங்கி வச்சுக்கலாம். நீங்கள் போட்டு பழகிறதுக்காக காடா மெட்டீரியல் வந்து நல்லாயிருக்கும், போட்டு பழகிறதுக்காக உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து சில்க் த்ரெட் வந்து நிறையா பிராண்ட் கிடைக்குது, எதுனாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2-3 கலர் வாங்கி வச்சுக்கோங்க. இது வந்து ஜரி த்ரெட்டும் இது மாதிரி தான். இவ்வளோ பெருசு வேணுங்கிறது கூட இல்லை, சின்னது கூட 10 ரூபா அது கிடைக்குது, அது மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. இது வந்து ஆரி ஊசி. இது வந்து நம்பர்லாம் இல்லை, அயன் ஊசின்னு கேளுங்க, கடையில் கிடைக்கும். இது வந்து பீட்ஸ் போடுற ஊசி. இது கொஞ்சம் ஒல்லியாக இருக்கும், பீட்ஸ் உள்ளே போகிற மாதிரி. இது கொஞ்சம் திக்காக இருக்கும், அதுதான் இந்த ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ். ஃபஸ்ட்டு நீங்கள் த்ரெட் நீடில் வாங்கி வச்சுக்கோங்க. இவ்வளோதான். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து த்ரெட் ஒர்க் படிக்கிறதுக்கு இவ்வளோ மெட்டீரியல்ஸ் இருந்தால் போதும். இது அப்புறமா உங்களுக்கு ஸ்டாண்ட் வேணும், அவ்வளோதான். ஸ்டாண்டு பாருங்கள், இது வந்து ரெண்டாக இருக்கும். இப்படி ரெண்டாக பிரித்து எடுத்துட்டு இந்த ஸ்க்ரூ இருக்கதை வந்து கீழே வச்சுக்கோங்க. இது மேலே வந்து இந்த காடா கிளாத்தை வந்து பிரிச்சுக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி விரிச்சுக்கோங்க. ஃபுல்லாக விரிச்சுட்டு இது மேலே வந்து அந்த இதை விட கொஞ்சம் சின்னதாக உள்ளே வைக்கிற மாதிரி இருக்க ஃப்ரேமை வந்து உள்ளே வச்சு நீங்கள் அமுக்குங்க. உள்ளே ஃபிக்ஸ் ஆகிறது உங்களுக்கே தெரியும், நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறப்போ. அந்த ரெண்டு ஃப்ரேமுக்கும் நடுவில் கிளாத் இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி வெளியே ஒரு ஃப்ரேம் இருக்கணும், உள்ளுக்குள்ளே அது நடுவில் வந்து கிளாத் இருக்கணும். இந்த ஸ்க்ரூ வச்சு நீங்கள் வந்து டைட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் லூஸாக இருக்கும், உங்களுக்கு அது வித்தியாசம் தெரியும் நீங்கள் அந்த கிளாத்தை வச்சு பார்க்குறப்போ. இதில் டைட் பண்ணி இதை அந்த ஸ்க்ரூவை டைட் பண்ணிவிட்டு நீங்கள் கிளாத்தை அதுக்கப்புறமா டைட் பண்ணிக்கலாம். ஒரு ஒரு மெட்டீரியலுக்கு வேறு வேறு மாதிரி இருக்கும்ல திக்னஸ், அதுக்கேற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி டைட் பண்ணிக்கோங்க கிளாத்தை. ஒரு சைடும் ரொம்ப வேகமாக பிடிச்சிருக்காதீங்க, துணி வந்து ஒரு மாதிரி டேமேஜ் ஆகும். மெது மெதுவாக பிடிச்சிடுங்க. ஃபஸ்ட்டு இந்த காடா கிளாத்தில் ரொம்ப எதுவும் டேமேஜ்லாம் ஆகாது. நீங்கள் அடுத்தடுத்து ஜாஸ்மின் கிளாத் போடும்போது கொஞ்சம் மெதுவாக பிடிச்சிருங்க, இல்லைனா டேமேஜ் ஆயிரும். இந்த மாதிரி சுருக்கம் இருக்க இடத்துலலாம் இழுத்தீங்கன்னா அது டைட் ஆகும். டிஃப்ரென்ஸ் தெரியுதுல்ல உங்களுக்கு. பாருங்கள், இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம போட்டு பழகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.